சாந்தி சொக்கலிங்கம் பெருமையுடன் வெளியிடும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் சிம்மக்குரலோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கர்ஜிக்கும் கர்ணன் பிரம்மாண்டத்தின் அடையாளம். தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். தென்னக திரையுலக வரலாற்றில் முதல் முறையாக சிறு வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன். பானம் காத்த தெய்வமே, என் உயிரிருக்கும் அதை உன் உயிரிருக்கும். உயிரினி என்ற நட்பை நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது சோதனை. உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேர் அளிக்க முடியுமா? இனம் கொடுத்து நவீன தொழில்நுட்பத்துடன் உலக தரத்திற்கு இணையாக நவீன மெருகேற்றம் கர்ணன். என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி? கொடைவள்ளரே வருக வருக. அகன்ற திரையில் டிடிஎஸ் ஒலி மிரட்டலுடன் அதன் தனித்தன்மை குன்றாமல். மனைவியை மனைய வைத்தார் பதிவுள்ளவர் செய்வானா? மோக வைக்கும் கேள்வி, ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையான அனுபவமாய் ஐவருக்கும் ஆளுக்கு ஒன்றாக ஐந்து ஊரையாவது. ஐந்து ஊரா? ஊசி முனை இடம் கூட கிட்டாது. போர்தான் முடிவாக இருக்கும். பிரம்மாண்டத்தின் உச்சமாய் மகாபாரதத்தின் கம்பீரம். மகாரதி கர்ணன் என்ற மதிப்புக்குரியவன் நீ. அர்ஜுனா, நின்றுவிட்டது. தேக்கால் தரையில் ஆழ பதிந்து இதோடு நீ தொலைந்தாய். நமது பாரத நாட்டின் பொக்கிஷம் தர்மம் தலையை தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. இப்போது உயிர் வந்துதான் இருக்கிறது, அது வேண்டுமா? விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தர்ம தேவதையின் தவ புதல்வன் கர்ணன்.